53 ஒரு பெரிய இது இல்லை. தன்னம்பிக்கை தைரியம் அதுதான் முதல்ல வேணும். இளைஞர்களுக்கு அது இருந்தாலே அவங்க தான் பெரியவங்க. எனக்கு சொல்லும் நிறையா இருக்குது, 200% இருக்குது இப்போது. அதாவது ஜெயலலிதான் யார், அவங்களும் என்ன மாதிரி மனுஷன்தான். ஆனால் நீ பல குற்றச்சாட்டுகளை மாடி முடிகிறாங்க, அதெல்லாம் தட்டி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களால் எதுவும் செய்ய முடியல. படைச்சவன் இருக்கும்போது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியம் தன்னம்பிக்கை தான் மெயின் காரணம். இப்போவே கொலை மிரட்டல் வழக்கு வந்துட்டு இருக்குது, நாளைக்கு கேஸ் போட்டிருக்கேன் வரப்போகுது. இதுக்காக பயப்படுற ஆள் இல்லை, ஏன்னா உயிர் போகுதுன்றது அவங்ககிட்ட இல்லை, ஜெயலலிதா கிட்டேயோ இல்லை அவங்க ஆளுகிட்டே இல்லை. ஜெயலலிதா சாதாரண பொம்பளை தான் என்ன பொறுத்தவரலோ, நான் முதலமைச்சரும் ஒத்துக்க மாட்டேன். மக்கள் மத்தியில் இருக்கிற முதல்வர் நான் தான் இன்னைக்கு. உண்மைன்றது நீங்கள் கேட்குறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது விஜயகாந்த் என்னை கூப்பிட்டு பேசினார் போன வாரம், பத்திரிகையிலே வந்துருக்கு. அப்போ நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், நின்னால் தனியாக நில்லுங்க, இல்லை அந்த கூட்டணி வேணும்னு நினச்சிக்கிறான்னா மத்திய அரசோட ஒத்துப்போங்க பிஜேபியோட அப்படின்னு சொன்னேன். அதை நீ கடைபிடிச்சிருக்காரு, இதை விட வேறு என்ன வேணும் ப்ரூஃபு? அதாவது தேமுக தேமுதிக என்னை நேரடியாக விஜயகாந்த் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நான் போனேன். போய் என்னுடைய பொதுச் செயலாளர் ஃபாத்திமாவோட கூட உட்காந்து தான் பேசணும், தனியாக கூட பேசலை. கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்போது தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சொன்னபோது நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்குறேன், உங்களை மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம் நாட்டுக்கு, நிச்சயமாக நான் சொல்ல செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொடுத்தார். அதே மாதிரி நீ 10ஆம் தேதியும் டைம் கொடுத்தாங்க, அந்த 10ஆம் தேதி அறிவிச்சிட்டார். இதுலேருந்து அவர் சொன்னது நான் சொன்னது நிறைவேற்றான்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அதாவது இன்றைக்கி நான் அறிக்கை விட்டுருக்கேன் பொது வேலைப்பை அறிவிக்கணும். ஆனால் என்னுடைய கணக்குப்படி 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே அநேகமாக ஜெயலலிதாவுடைய வழக்கு முடிவு வந்துடும், தேர்தல் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்து தேர்தலையும் பிறகு சந்திப்பேன், நிச்சயமாக அது கேட்பேன். உண்மையிலேயே உங்களுக்கு ஜெயலலிதாவில் அந்த ஜெயலலிதாவை ஒழிக்கணும்னு என்ன இருந்தால் பொது வேட்பை எந்த வாடியாக அறிவிங்க, ஆட்சியாளர்களில் தவறிட்டீங்க, உங்களுக்கு உண்மையான எண்ணம் அன்றைக்கி இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஒத்து போகிறீங்க, நான் பொது வேட்பை அறிவிங்க, இன்றைக்கி அவங்களுக்கு சவால் விடக்கூடிய அவங்க தந்தான்னு சொல்ல போகிறேன். அப்புறம் அவங்க முடியாது, இப்போ சந்திக்க வேண்டிய வேலை இல்லை. 1ஆம் தேதி ஜெயலலிதா நிற்கக்கூடிய சூழ்நிலை வராது, நீதிமன்ற தீர்ப்பு அவங்களுக்கு எதிர்ப்பாக தான் வரும், சந்தேகமே இல்லை. ஏன்னா நானும் ஒரு இன்டர்வியூ இல்லை இந்த பெட்டிஷனில் எஸ்எல்பியில். டெபாசிட்டை பற்றி நான் கவலைப்படலை, டெபாசிட் எல்லாருக்குமே போச்சு, கம்யூனிஸ்டாக போச்சு, அகில இந்திய கட்சி கம்யூனிஸ்டாக போச்சு, அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் டிராஃபிக் ராமசாமி தலைமை ஏற்று ஏதாவது ஒரு பண்ணாருன்னா நாட்டுக்கு நல்லது நினைக்கிறாங்க எல்லா கட்சியுமே, அது உண்மை. அதனால தான் நான் கேட்டேன், பிஜேபி பொன்ராஜனும் பேசினேன், அவரும் நீங்கள் அவ்வளோ கை வச்சுக்கோங்க நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உருவாக்கும், அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை. இன்றைக்கி 500 வேட்பாளர் இருக்காங்க, நிற்கிறேன்னு வராங்க, இளைஞர்களும் பெண்களும் தாத்தா போட்டு இவங்க சொல்லிக்கிறாங்க, யாரும் தாத்தா போட்டவங்க இல்லை, இவங்களாம் முந்திர குத்தினு தான், அவங்களும் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி ஊழல் எதிரி எனக்கு ஜெயலலிதா எதிரியில், ஜெயலலிதா வந்து நல்ல அறிவு மூளை எல்லாம் இருக்குது, ஆனால் தேவையில்லாமல் ஒரு கொள்ளை கொடுத்த மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளேயே பன்னீர்செல்வம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார், இது உண்மை. இதுக்கெல்லாம் காரணம் சசிகலாவோட குரூப், அதுதான் எனக்கு வேறு ஏதாவது விருப்பே கிடையாது, விரோதம் கிடையாது. தேவையில்லாமல் வாகனங்களில் போகிற வியாபாரிகளை மடக்கிறாங்க வழிய இன்றைக்கி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன். அனைத்து அரசியல் தலைவர்கள் வட்டச் செயலாளர்கள் அவர்கள் வீட்டில் போய் சோதனை போட்டு பணத்தை எடுத்தாலே போதும், நீ ரோட்டில் செக் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு இன்னும் பதில் வரல. அது நல்வடிக்கை எடுத்தாங்களா நிச்சயமாக ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும். பாமக பாமக பாரதிய ஜனதா கட்சி